மனமெனும் வீதியிலே விண்மீன்கள் பந்தலிட்டு நள்ளிரவில் வந்துரித்த ஒளியே, நள்ளிரவில் வந்துரித்த ஒளியே. கிழக்கு திசையினிலே குரலழிப்பு அறிவித்தது என் இயேசு இரட்சகரின் பிறப்பை, என் இயேசு இரட்சகரின் பிறப்பை. வானமெனும் வீதியிலே விண்மீன்கள் பந்தலிட்டு நள்ளிரவில் வந்துரித்த ஒளியே, நள்ளிரவில் வந்துரித்த ஒளியே. கிழக்கு திசையிலே குரலழிப்பு அறிவித்தது என் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுதே நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். ஆம் அன்பு மிக்கவே, ஒரு முறை மத்திய பிரதேசத்திலே ஒரு பயிற்சிக்காக சென்றிருந்த போது அங்கு தங்குவதும் மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அங்கு கொள்ளையர்கள் வருவார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பயம். மாலை வேலை ஆனதும் அத்தனை பேரும் அந்த குடிசையிலே அடங்கி கிடப்பதும் முடங்கி கிடப்பதுமாக இருந்தது. எங்களுக்கு கூட பயம்தான், ஆனால் மக்கள் இருக்கிறார்களே என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். ஆம் அன்பிற்கே, ஒரு முறை இரவு உணவிற்கு பிறகு அவரோடு பேசி கொண்டிருக்கின்ற போது, நேற்று கொள்ளைக்காரன் நினைத்து உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டவுடனே அவர்கள் ஒரு வித்தியாசமாக பதில் சொன்னார்கள். நாங்கள் ஒருபோதும் அந்த கொள்ளைக்காரன் நினைத்து நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் இன்று நாங்கள் ஒருவேளை சாப்பிடுகிறோம் என்றால் அந்த நபரால் தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் படிக்கிறாங்க, அப்படின்னா அவர்களுடைய உதவி தான். நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுவும் அந்த கொள்ளைக்காரர் தான். பார்ப்பதற்கு கொள்ளையடிப்பது போல் தெரியும், அவர் கொள்ளைக்காரர் தான், ஆனால் அவரால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை நாங்கள் கேட்டோம். அதிர்ச்சியாக இருந்தது. ஆம் அன்பமைக்கிலே, இன்றைய வாசகத்தில் பார்க்கிறோம், சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறேன். இரண்டு வகையான சுமைகளை நம்ம பார்க்கிறோம். அங்கு மத ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மக்களை வாட்டிக்கொண்டிருந்த அந்த வரி விதிப்பு, அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இன்னொரு புறம் இதோ காலனி ஆட்சி, அந்த ரோமையர்கள் அந்த இஸ்ராயல் மக்களை நிறைய வரி விதிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். மத ரீதியான இன்னொரு புறம் அரசியல் ரீதியான போராட்டங்களுக்கு மத்தியிலே மக்கள் நொறுங்கி போய்விட்டார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், சுமை சுமந்து சுதந்திர பொருள் எல்லோரும் இட வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆம் அன்புமிக்கவே, இந்த சுமைகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று தேவையான சுமைகள், தேவையற்ற சுமைகள். நிறைய நேரங்களில் தேவையான சுமைகளை தேவையற்றதாகவும் தேவையற்ற சுமைகளை தேவையுள்ளதாகவும் நாம் கடைபிடிக்கின்றோம். தேவையற்ற சுமைகள், எதிர்காலத்தை பற்றி நினைப்பது, கடந்த காலத்தை பற்றி நினைப்பது, கற்பனை உலகத்தில் வாழ்வது, இவையெல்லாம் தேவையற்ற சுமைகள். தேவையுள்ள சுமைகள் அன்பு, நீதி, உண்மை, பரிவு, கிறிஸ்துவ மதிப்பீடுகள், இவையெல்லாம் பின்பற்றுவது தேவையுள்ள சுமைகள். ஆம் அன்புமிக்கவே, நாம் இன்று தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது தேவையுள்ள சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், இதோ நான் உம்மோடு இருக்கிறேன், என்னுடைய சுமைகளை விட உன்னுடைய சுமை பெரிதல்ல, நான் கஷ்டம் விட உன்னுடைய கஷ்டம் பெரிதல்ல, நானே உனக்கு முன் உதாரணம், என்னை நம்பு, என்னை ஏற்றுக்கொள், என்னை புரிந்துகொள், உன்னுடைய துன்பமும் துயரமும் எளிதாக மாறும் என்று ஆண்டவர் அருமையாக கூறுகிறார். என்ற நச்சேதிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு வருகையிலே, இந்த திருவருகை காலத்திலே நாம் முழுமையாக இறக்கி வைப்போம் நம்முடைய சுமைகளை. இன்றைக்கு சுமைகளை இறக்கி வைப்போம் என்றால் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு, ஒரு சில நபருடைய சுமையை கேட்பதற்கு மனம் இல்லை, நேரம் இல்லை. இந்த நாளிலே அதற்காக ஜெபிப்போம்.
பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. நிறைய நேரங்களில் நாங்கள் தேவையற்ற சுமைகளை தேவையானதாகவும், ஏதோ தேவையுள்ளதை தேவையற்றதாகவும் நினைத்து பார்த்து நாங்கள் ஏதோ அன்றாட சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத இந்த சுமைகளை நாங்கள் நீக்கிவிட்டு தேவையுள்ள உன்னுடைய மதிப்பீடுகளை என்றும் கொண்டவர்களாக சிறப்பான விதத்தில் இந்த திருவருகை காலத்தில் உமக்காக நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பி என்றுமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மெய்ப்பர் யாவரும் கொழு வந்தனர்.